பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம். என்னெல்லாம் ஆயிருக்கும் அப்படிங்கிற தெரியல. ஓகேங்க, இப்போ வந்து மிகப்பெரிய சம்பவம் ஒன்று ஆகி முடிஞ்சே போச்சு. என்னென்னா, மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணிவிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக மழை பெஞ்சிச்சு, மழை ஹெவியான ரெயின் வந்துருச்சு, மேலே இருக்கிற ரெயின் லேயர் போடல, அதனால் தண்ணி உள்ளே வந்துருச்சு. அதனால் லேப்டாப் எல்லா திங்ஸுமே, அது மட்டும் இல்லாமல் சேடல் பேக்கு எல்லா திங்ஸுமே பைக் மேலேயே தான் இருந்துச்சு. Thank you.
பார்க்கலாம். ஆன் ஆகுமாங்கிறதும் டவுட்டில் தான் இருக்குது. அப்படியே ஆன்லேயே விட்டான் அவனும், பார்த்துக்கலாம். அப்படி நைட்டு காப்பி பண்ணிட்டு அப்படியே ஆன்லேயே விட்டான் சுகன். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் காப்பிங்கிறது பாருங்கள், ஃபுல்லாக தனி, ஃபுல் லேப்டாப்பையும் டிஸ்அசம்பிள் பண்ணி போர்டை வெளியே எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ கீபோர்டு ஃபுல்லாகவே நினைஞ்சிருக்கு. கீபோர்டு எடுத்துருவோம், நல்லா காய வச்சாகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ட்ராப் ஆகிடுச்சு. கீபோர்டு கூட எங்களுக்கு தேவையில்லை, ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் போதும். ஆன் பண்ணுறது கூட வேறு வழி பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்க. நான் சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து
நீலகிரி வந்து இன்னும் 49 கிலோமீட்டர் இருக்கு. தேங்க்ஃபுல். வந்து எவ்வளவுக்குன்னா 92 கிலோமீட்டர் இருக்குது. அவங்களும் நானும் வந்து ஒன்றா போயிட்டு இருக்கிற தூரத்துக்கு இப்போ டைம் என்னதுன்னா கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சுங்க. அப்படி எப்படி எப்படி ஒன்று டைம் எழுத்துறது, அங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு ரீசன் கூட. இந்த பிரிட்ஜ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு.